வெல்கம் டு கணினி ஆதரன். சிஸ்கோ சிக்ஸ் பேசிக்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சுவிட்சோட கன்சோல் போர்ட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது பற்றி பார்த்தோம், சரிங்களா? கன்சோல் போர்ட் வந்து எப்படி சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி எப்படி வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு சுவிட்சோட ஹெல்ப் கமாண்ட்லாம் எப்படி செக் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ சுவிட்சை 2940 சுவிட்சை வந்து நான் கன்ஃபிகர் பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎல்ஐ மோடில் தான் உங்களுக்கு எல்லாமே நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அதில் போய்ட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், யூசர் எக்ஸிபிஷன் மோட், அதாவது கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கும், சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் ஒரு குவஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா அதோட கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், சரிங்களா? இப்போ நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, கனெக்ட், டிசேபிள், டிஸ்கனெக்ட், எக்ஸிட்னு நிறைய கமெண்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த கமெண்ட்ஸோட இதை வந்து நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணுறேன், கனெக்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு குவஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா அதோட ஹெல்ப் கமாண்ட் டீடைல்ஸ் வரும், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கமாண்டுக்கும் அடுத்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வரும். கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா அதோட நெக்ஸ்ட் லெவலுக்கு ஹெல்ப் பற்றி நம்ம டிஸ்பிளே ஆகும், அது என்னன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஆர்னா ரிட்டர்ன், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக எதுவுமே இருக்காதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதான் ஃபைனல் வந்து சிஆர்னா ரிட்டர்ன், அதான் என்டர் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து யூசர் எக்ஸிக்யூட் மோடில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் மோட், ப்ரிவிலேஜ் மோடுக்கு என்ன பண்ணுறோம், எனேபிள். ஓகே, ஸோ இப்போ எனேபிள் அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கலாம், எனேபிள் கமெண்டை எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ எனேபிள் ஸ்பேஸ் கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா வரும், சரிங்களா? இப்போ எனேபிள்னா என்ன கொடுத்துருக்கோம், எனேபிள் லெவல் 0 to 15. இப்போ எனேபிளுக்கு அப்புறம் ஒரு 0 கொடுக்குறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் நமக்கு ரிட்டர்ன், அவ்வளோதான், என்டர் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஹெல்ப்பு செக் பண்ணலாம். இப்போ எனேபிள் கமெண்ட்னா கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா 0 to 15 வரைக்கும் நீங்கள் எனேபிள் பண்ணலாம், ரேஞ்ச் அது எனேபிள் லெவல். ஓகே, சிஆர்னா ரிட்டர்ன், அதுதான் ஃபைனல் லாஸ்ட்டாக நீங்கள் சிஆர்னாலே வந்து ஒரு ரிட்டர்ன், அதாவது என்டர். ஓகே, ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லா கமெண்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ டெல்நெட் இருக்குது, டெல்நெட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டெல்நெட் கமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அது கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்னங்கிறது ஒரு டிஸ்பிளே ஆகும். இப்போ டெல்நெட்டுக்கு அப்புறம் என்ன கொடுக்கணும், வேர்டு, ஐபி அட்ரஸ் ஆர் ஹோஸ்ட் நேம் கொடுக்க வேண்டியிருக்கும், சரிங்களா? அப்போ டெல்நெட் வேர்டு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்தா நெக்ஸ்ட் லெவல் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் லெவல் என்ன வருது, ரிட்டர்ன், அதான் ஃபைனல். அப்போது டெல்நெட் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா டெல்நெட் கமாண்டோட ஒர்க் ஆகும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி ட்ரேஸ் விட்டு எல்லா கமெண்டுக்கும் அதே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷோ ரன்னிங் கான்ஃபிக் அமைப்போம், சுவிட்சில் போட்டு பார்ப்போம். ஷோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, ஓகே, ஷோனா ஷோ கமெண்ட் மட்டும் இல்லை, ஷோ நீங்கள் டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னங்கிறது உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த லெவல் கமெண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். நான் எஸ்ஹெச் ப்ரெஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, எஸ்ஹெச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஃபுல் ஹெல்ப்ஃபுல் ஆகிடும், அந்த கமெண்டோட ஃபுல் இதுவும் உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும். ஓகே, இது டேப் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷோ கமாண்டுக்கு அப்புறம் என்ன கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா வரும். இப்போ ஷோ கமாண்ட் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம், ஹெல்ப் பாருங்க, ஆர்க் பார்க்கலாம், சிபிபி பார்க்கலாம், கிளாக்லாம் என்னன்னு பார்க்கலாம், கிரிப்டோ, டிடிபி, சரிங்களா, ஃப்ளாஷ் மெமரி, ஹிஸ்ட்ரி, உங்களோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னா ஷோ ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த ஷோ இன்டர்ஃபேஸு, ஷோ ஐபி, ஸோ ஷோ கமாண்ட் நிறைய இருக்குது, ஓகேவா? இப்போ ஷோக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா இந்த இது வருது. இப்போ ஷோ ஹிஸ்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் நான் அப்போ ஷோ விலேன், விலேன் ஷோ விலேன் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு நான் என்ன கொடுக்குறது, ஸோ அது கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்ன டிஸ்பிளே ஆகும். இப்போ ஷோ விலேனுக்கு அப்புறம் என்ன பார்க்கலாம், ப்ரீஃப், ஷோ விலேன் ஐடி, ஓகே, இப்போ ப்ரீஃப்னு இருக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப்பை வச்சு தான் சுவிட்சில் நம்ம நீங்கள் வந்து நிறைய லேன் பண்ணலாம். ஓகே, ஷோ லேன் ப்ரீஃப், ஓகே, அப்போ ஷோக்கு அப்புறம் நம்ம விலேன் கொடுக்கணும், விலேனுக்கு அப்புறம் என்ன இது கொடுக்கணும், ப்ரீஃப்ங்கிறது கொடுக்கணும், இல்லை ஐடி கொடுக்கணும், இல்லை நேம் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ வீல் அண்ட் ப்ரீஃபுக்கு அப்புறம் என்ன கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும், நெக்ஸ்ட் சிஆர் தான் என்டர், இது தான் ஃபைனல். இப்போ ஷோ வீல் அண்ட் ப்ரீஃப் என்டர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், வீல் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம யூசர் எக்ஸிபிஷன் மோடில் என்ன பண்ணுறோம், ஹெல்ப் கமெண்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன இது, எனேபிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இஎன் கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த கமாண்டோட ஃபுல் இதுவும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஓகே, அப்போ டேப் கமாண்ட் வந்து டேப் கீ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் வந்து உங்களுக்கு ரெண்டு லைன் ஒரு லைன் தான் தெரியும், தெரிலன்னா எந்த ஃபர்ஸ்ட் லைனோ இல்லை செகண்ட் லைனோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கமாண்டோட ஃபுல் இதுவும் எக்ஸ்பான்ஷனும் உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், டிஸ்பிளே ஆகிடும்.
command line la command la vandu error varadhu chances romba kammi seringa appo help command use panni nalla land pannalam switch eppadi seringa so adhe mari ipo vandu nama first enna paathukom switch execution mode la vandu user execution mode la enna enna commands irukku paapom next privilege mode என்ன பண்ணலாம் ப்ரிவிலேஜ் மோட் போனா என்ன பண்ணணும் எனேபிள் கொடுத்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் மோட் வந்து சேஞ்ச் ஆகும் சுவிட்சோட அந்த ப்ராம்ப்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க கிரேட்டர் தேன்லேருந்து ஹேஸ் வந்துச்சு அப்போ வந்து இது வந்து என்ன மோடு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ப்ரிவிலேஜ் மோட் ஓகே ஸோ இங்கே போயிட்டு கொஸ்டின் மார்க் கொடுங்க என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் வரும் கிளியர் இருக்கு கிளாக் இருக்கு ஓகே configure, connect, copy, delete, directory, disable, disconnect, enable, okay, log out, I mean, there are commands on there, okay. So, here now, for example, we will edit the command, in a command, configure, okay. So, con, c, o, n, tab, I will find a configure on the F, okay. So, two or three letters you press பண்ணி tab press பண்ணீங்கனா ஒரு full expansion ஆயிடும் configure க்கு அப்புறம் என்ன பண்றோம் ஒரு question mark கொடுத்தீங்கனா next level இப்ப configure என்ன வரும் terminal terminal க்கு அப்புறம் உங்களுக்கு enter தான் terminal அப்ப அதுக்கு அப்புறம் next step question mark கொடுங்க just cr இத final அப்ப configure terminal க்கு அப்புறம் cr வந்தா அப்ப configure terminal நீங்க enter பண்ணீங்கனா அந்த level க்கு போயிடும் புரியுங்களா config mode க்கு போயிடு அப்ப config mode என்ன global configuration mode இதான் வந்து final mode த்ரீ மோட்ஸ் இருக்குது யூசர் எக்ஸிக்யூஷன் ப்ரிவிலேஜ் மோடு ஃபைனல் மோடு வந்து குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடு இப்போ இதில் போயிட்டு கொஸ்டின் மார்க் போட்டு பாருங்கள் ஸோ இதில் என்ன கமாண்ட்லாம் இருக்கு பாருங்கள் ஆக்சஸ் லிஸ்ட்டு பேனர் ரூட்டு சிடிபி கிளாக்கு கிரிப்டோ டிஃபால்ட்டு டூ எனேபிள் மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சில ஹோஸ்ட் நேம் எப்படி செட் பண்ணுறது இன்டர்ஃபேஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது ஐபி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது சரி எல்லாமே இது கான்ஃபிகரேஷன் மோட் குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட் எல்லாமே கான்ஃபிகரேஷன் கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குதான் உங்களுக்கு சரிங்களா இப்போ வந்து ஒரு ஐபி எப்படி வந்து நான் கான்ஃபிகர் பண்ணணும் ஓகே இப்போ ஐபி கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வரும் இப்போ ஐபினா இப்போ ஐபியில் வந்து ஆர்ப் இருக்குது ஆக்சஸ் லிஸ்ட் இருக்குது எஃப்டிபி இருக்குது ஹோஸ்ட் இருக்குது நேம் சர்வர் ஓகே இப்போ எஸ்எஸ்ஹெச் ஐபி எஸ்எஸ்ஹெச் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது ஐபி எஸ்எஸ்ஹெச் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னன்னு வரும் இப்போ ஆத்தன்டிகேஷன் இருக்குது டைம் அவுட்டு வெர்ஷன் ஓகே இப்போ இதோட வெர்ஷன் இப்போ எஸ்எஸ்ஐடி வெர்ஷனை பார்க்கணும்னா வெர்ஷன் இருக்குது எஸ்எஸ்ஐடிக்கு அப்புறம் என்ன மூணு மூணு இது கொடுக்கலாம் ஆத்தன்டிகேஷன் பேட்ரிஸ் கொடுக்கலாம் டைம் அவுட் கொடுக்கலாம் வெர்ஷன் கொடுக்கலாம் இப்போ வெர்ஷனுக்கு அப்புறம் என்ன வரும் வெர்ஷன் இருக்கு இப்போ வெர்ஷனுக்கு அப்புறம் கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா என்ன வரும் ஒன் டு ப்ரோட்டோகால் வெர்ஷன் ஒன்னா ரெண்டா இப்போ ஒன் டு டூ இருக்கு ஒன் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா என்டர் அவ்வளோதான் ஸோ இதான் ஃபைனல் என்டர் வர்றதா சிஆர் கொடுத்ததுதான் அந்த ஒரு கமாண்டோட ஃபைனல் எண்டு இருக்குது ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுது ப்ளீஸ் கிரியேட் ஆர்எஸ்பி வந்து இவங்க வந்து எனேபிள் பண்ண சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கமாண்டும் நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஏஆர்பி கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி வந்து செக் பண்ணலான்னு சொல்லுவது சரிங்களா ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்பு நீங்கள் போட்டே வந்து கமெண்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சுவிட்சு இது ஆரம்பிக்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு ஹெல்ப் கமாண்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அது எப்படி வந்து நம்ம ஹெல்ப் கமாண்டை வந்து லேர்ன் பண்ணுறது சரிங்களா ஸோ ஹெல்ப்பை நீங்கள் லேர்ன் பண்ணாலே மேக்ஸிமம் நீங்கள் சுவிட்சில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் ஓகே ஸோ ஹெல்ப் எப்படி உங்களுக்கு ஹேண்ட் பண்ணுற ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து ஹெல்ப் கமாண்டை எப்படி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே வந்து சுவிட்சில் கான்ஃபிகரேஷன்ஸே நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம் சரிங்களா உங்கள் கான்ஃபிகரேஷன்ஸ் கமாண்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சினாலே உங்களுக்கு என்ன ஆகிடும் சுவிட்சி சைடு வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபிகரேஷன் சைடு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும் ஓகே ஸோ அப்போ இந்த செஷன் நம்ம வந்து ஹெல்ப் கமாண்ட்ஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது பற்றி பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ